சமூக வலைத்தளங்கள் மூலம் ஃபேமஸான ரவுடி பேபி சூர்யா தான் விபச்சார தொழிலில் ஈடுபட்டது குறித்து சமீபத்திய பேட்டி ஒன்றில் கூறியிருக்கிறார். இது குறித்து விரிவாக நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். டிக்டாக் பிரபலமானவர் ரவுடி பேபி சூர்யா சமீபத்தில் யூடியூப் சேனலுக்கு பேட்டியளித்த இவர் தான் சொந்த வாழ்க்கையில் தான் சந்தித்த கஷ்டங்கள் குறித்து மனம் திறந்து பேசியிருக்கிறார். அதில் அவர் கூறியதாவது, எனக்கு பெற்றோர் வைத்த பெயர் சுப்பலட்சுமி. நான் ஜாதகத்தின் மீது நம்பிக்கை உள்ளவள் என்பதால் எனது பெயரை சூர்யா என மாற்றிக்கொண்டேன். என் தந்தை எனக்கு 3 வயது இருக்கும் போதே இறந்துவிட்டார். 15 வயதிலேயே என்னுடைய தாய்மாமா பையனை காதலித்தேன். அந்த காதல் தோல்வியில் முடிந்தது. பின்னர் என்னை மாற்றுத்திறனாளி ஒருவருக்கு திருமணம் செய்து கொடுக்க முயன்றார்கள். அந்த சமயத்தில் திருமணத்தில் விருப்பம் இல்லாததால் தூக்கிட்டு தற்கொலை செய்ய முயன்றேன். ஆனால் என்னுடைய அண்ணன்மார்கள் வந்து காப்பாற்றிவிட்டனர். பின்னர் வலுக்கட்டாயமாக எனக்கு திருமணம் செய்து வைத்தனர். அப்போது 6 மாதங்கள் ஆகியும் குழந்தை இல்லாததால் மருத்துவரிடம் சென்று கேட்டபோது அவர் என்னுடைய கணவருக்கு குழந்தை பிறக்காது என சொல்லிவிட்டார். பின்னர் அவரை பிரிந்து என்னுடைய வீட்டிற்கே வந்துவிட்டேன். குடும்பமே என்னை ஒதுக்க ஆரம்பித்ததால் குடிக்க ஆரம்பித்தேன். திருப்பூரில் வேலைக்கு சென்றபோது தான் பாலாவை சந்தித்தேன். இருவரும் கல்யாணம் செய்து கொள்ளாமலே ஒன்றாக வாழ்ந்தோம். அப்போது எங்களுக்கு ஆண் குழந்தை பிறந்தது. பின்னர் குடும்பத்தில் இது குறித்து சொன்னோம். அவர்கள் எதிர்த்தனர். ஒரு கட்டத்தில் என் அம்மா மட்டும் என்னுடன் வந்துவிட்டார். அதன் பின்னர் 10 முறை நான் கர்ப்பமானேன். ஆனால் சூழ்நிலை கருதி அவற்றையெல்லாம் கலைத்து விட்டோம். இதையடுத்து தான் என்னுடைய 2வது மகன் பிறந்தான். என் கணவர் பாலாவை நல்லவர் என நினைத்துதான் அவருடன் திருமணம் செய்து கொள்ளாமலே வாழ்ந்து வந்தேன். அவர் ஒரு குடிகாரன் என்பதே பின்னர் தான் தெரியும். நான் அந்த சமயத்தில் ஒயின் மட்டும் குடிப்பேன். ஆனால் அவன் வேலைக்கே செல்லாமல் குடிக்கு அடிமையாகிவிட்டான். கணவனும் சம்பாதிக்கவில்லை. பிள்ளைகளை வளர்க்க வேண்டும் என்பதற்காகத்தான் விபச்சாரத்தில் ஈடுபட ஆரம்பித்தேன். ஒரு சிலரெல்லாம் இரக்கமே படமாட்டார்கள். சிலரெல்லாம் என்னை ஐட்டம் என அழைப்பார்கள். அந்த வார்த்தை எவ்வளவு வலியை கொடுக்கும் என எனக்கு தெரியும். இன்று வரை நான் என்னுடைய கணவரை திருமணம் செய்து கொள்ளவே இல்லை. ஆனால் சட்ட ரீதியாக அவர் தான் என்னுடைய கணவர் என ஐடி எல்லாம் வச்சிருக்கேன். என்னை விபச்சாரத்தில் தள்ளியதே என் கணவன்தான் என சோகங்கள் நிறைந்த தன் வாழ்க்கையை பற்றி பேசியிருக்கிறார் ரவுடி பேபி சூர்யா. இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களோட கருத்துக்களை நீங்கள் மறக்காமல் கமெண்ட் சொல்லுங்கள். நம்ம ஏஷியன் நெட் நியூஸ் தமிழையும் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க.